Sarans Hospitals. வணக்கம், நான் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன். அதாவது நிறைய பேருக்கு இன்றைக்கி முடி கொட்டுறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். இப்போ முடி கொட்டுறது அப்படிங்கிறது ஹெரிடிட்டியாக வருதுன்னா நம்ம அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். அது முதல் விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஹெரிடிட்டியாக வருது அப்படின்னா நம்ம அதை வந்து முடிஞ்சளவுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், ஷாம்பு போடாதீங்க, அரப்பு போடுங்க, அதே மாதிரி நிறைய சீயக்காய், ஒரிஜினல் சீயக்காய் போடுங்க, இதெல்லாம் நம்ம சொல்லி இதை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். வீக்லி ஒன்ஸ் ஹேர் பேக் போடுறோம், நல்ல ஹெர்பல் ஆயில் யூஸ் பண்ணுறோம், இதுவே போதுமானது. கண்டிப்பாக வந்து ஹெரிடிட்டரியாக இருக்கக்கூடிய, அதாவது தலைமுறையாக அப்பாவுக்கு சொட்டை இருக்குது, மாமாவுக்கு சொட்டை இருக்குது, எனக்கும் வருதுன்னா இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னாவே கண்டிப்பாக நல்லா ஒரு ஹேர் க்ரோத்தை இருக்க வச்சுக்க முடியும், ஓரளவுக்கு அதை நாங்கள் தக்க வச்சுக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், டேண்ட்ரஃப், பொடுகு இருக்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. பொடுகுக்கு அருமையான சிகிச்சை நமக்கு தரோம், அதில் பொடுகு முழு அளவில் குணமாகும். அதில் முக்கியமான இன்னொரு விஷயம், ட்ரை எக்ஸிமா அப்படின்னு சொல்கிறது, இந்த ஸ்கேல்ப் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கேல்ப் சொரியாசிஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் மெடிசன் எடுத்தாகணும், இன்டர்னல் மெடிசன் ஆகணும். ஆனால் அதே சமயம் வந்து வெறும் டேண்ட்ரஃப் இருக்குன்னா எக்ஸ்டர்னல் மெடிசனே போதுமானது. ஏன்னா உங்களுக்கு அந்த உள்ளுக்குள்ளே ஒரு ஹேரை ப்ளக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டாட் இருந்து, இப்படி ஒரு ஹேர் இருந்ததுன்னா அதில் உள்ளே இருக்கிற அந்த பேக் மாதிரி இருக்கும், அதில் ஜெல் மாதிரி இருக்கும். ஒரு ஹேரை ப்ளக் பண்ணிங்கன்னா ஜெல் இருந்ததுன்னா பொதுவாக டேண்ட்ரஃப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அந்த ஜெல் ஆரோக்கியமாக இருக்கும். டேண்ட்ரஃப் இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா அந்த ஹேர் அந்த ஹோல்ஸ்குள்ளே போய் அதில் இருக்கக்கூடிய அந்த ஜெல்லை சாப்பிட்டு அதை ட்ரை பண்ணி கடைசியாக ஹேர் ஒரு டாட், அதுக்கப்புறம் ஹேர் இருக்கும். டேண்ட்ரஃப் போகிறதுக்கு நல்லா ஸ்க்ரப் பண்ணி குளிங்க, நேச்சுரலாக வந்து அரப்பு சீயக்காய் போன்ற விஷயங்களை குளிங்க, அதை வாரத்துக்கு ஒரு தடவை போடுங்க. லெமன் முட்டையோட வெள்ளைக்கரு இதெல்லாம் சேர்த்து ஒரு நல்லா கொஞ்சம் கலக்கி ஸ்கேல்பில் படுற மாதிரி போட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிங்க. இதெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணாவே பொதுவாக டேண்ட்ரஃப் இருக்காது. சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்.